தமிழ் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம படம் ஆன்டி இண்டியனை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனரும் நடிகையும் தொலைக்காட்சி பிரபலமான திருமதி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்களை கேட்டுக்கிட்டோம். அவங்க அமெரிக்காவில் இப்போ இருக்கிறதுனால படத்தை பார்க்குற வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதுனால நம்ம ப்ரைவேட்டாக வீமியோ லிங்க் அவங்களுக்கு அனுப்பியிருந்தோம். அதில் அவங்க குடும்பத்தோடு பார்த்துட்டு படத்தை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன கருத்து அப்படிங்கிறத நீங்களே கேட்டுங்களேன். ஹார்ட் ஹிட்டிங் சொல்லுவாங்கல்ல, இதுதான் நிஜமாவே ஹார்ட் ஹிட்டிங். உங்க கட்ஸ், அப்பா, பிரில்லியன்ட் ரைட்டிங், பிரில்லியன்ட்லி ரிட்டன் ஸ்கிரீன் பிளே. ஒரு இடத்தை கூட நமக்கு வந்து அண்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா ஹேண்டில் பண்ணிட்டீங்க. What I really loved about the movie is the subtlety. நீங்க வந்து எங்கேயுமே வந்து ஒரு பர்சனல் அட்டாக்கோ இல்லை ஒரு குரூப்பை மட்டும் குறிக்கோளாக வச்சு பேசினதோ எனக்கு தெரியல. அதே மாதிரி பிளேயிங் டு த கேலரி பண்ணவே இல்லை. நீங்க இதை சொன்னால் நமக்கு மக்கள்கிட்டேருந்து கைத்தட்டல் கிடைக்குங்கிற ஒரு விஷயம் நீங்கள் பண்ணவே இல்லை. ரொம்ப ஜென்வினாக ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க, அதுவும் போட்டு தோலி உருவிட்டீங்க. அதுதான் முக்கியம். சும்மா எப்படி சொல்றது, பயந்து பயந்து சொல்றது ஒண்ணு, இதுதான்டா நான் என்ன இருந்தாலும் சொல்வேன், இதுதான்டா சொல்றது ஒண்ணு. அந்த டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்சஸ், ஒரு சில சீன்ஸ் வந்து அந்த டெண்டு கட்டுற பையன் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு அந்த ஏழுமலை முன்னாடி பேசிட்டு இருப்பான்ல, வந்து கடல்ல நானே மதிச்சு கடலுக்குள்ள போட்டுடுவேன். ஐயோ, அதெல்லாம் எப்படி பண்ணிருக்கீங்க, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது. பிரில்லியன்ட் டைரக்ஷன். லாங் வே டு கோ. ரொம்ப நல்லா இருந்தது. அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். உங்க காஸ்ட் ஒவ்வொருத்தரும் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஏழுமலை கேரக்டர் பண்ணவர், பா பிரில்லியண்ட். அந்த அம்மா, சரோஜா அம்மா, எல்லாருமே ரொம்ப. அந்த டென்ட் கட்டுற பையன், அப்புறம் இந்த ஆர்டிஸ்ட்கெல்லாம் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அவங்க குத்தாட்டம் ஆடினான்னா, சாவாட்டம் ஆடினான்னா, அந்த பாடினான்னா, அது வந்து அவங்க கலைஞர்கள். அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு. நாங்க ஃபேமிலியா பார்த்தோம் அண்ட் அசந்து போயிட்டோம். பிரில்லியன்ஸ். இவ்வளோ கட்சியா ஒரு தமிழ் படம் பண்ணது, இட்ஸ் சம்திங் அமேசிங்.